உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முளவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமை அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து இருந்து நாம் இன்னைக்கு பஞ்சலோகத்தில் புதுசாக வந்திருக்கக்கூடிய நிறைய விக்கிரகங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுலேயும் ரொம்பவே ஸ்பெஷலாக அண்ணாமலையாரும் அம்மனும் பஞ்சலோக விக்கிரகமாக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது இப்போ இன்றைக்கி நமக்கு பார்க்க போகிற அத்தனையுமே வந்து ஸ்பெஷலாக ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இந்த பதிவை இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பஞ்சலோகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அஞ்சு மெட்டல்லோட கலவை அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கோவிலில் உற்சவர் செய்யக்கூடிய மெட்டல் அப்படின்னா பஞ்சலோகம்தான் பஞ்சலோகத்தில் தான் வந்து கோவில் உற்சவர் சிலைகள் எல்லாமே செய்வாங்க ரொம்பவே ஆகம விதிமுறைப்படி ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விக்கிரகம் அப்படின்னா அது பஞ்சலோக விக்கிரகங்களை சொல்லலாம் அப்படி விளக்கு கடையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாம் இன்றைக்கி நான் ரொம்பவே ஸ்பெஷலாக நினைக்கக்கூடியது அப்படின்னா அண்ணாமலையார் விக்கிரகம் தான் வந்து நான் ரொம்பவே ஸ்பெஷலாக பார்க்குறேன் ஏன்னா அண்ணாமலையார் அப்படின்னாலே இந்த அலங்கார கோலம் தான் நம்மளுக்கு ஃபோட்டோவிலெல்லாம் கிடைக்கும் அந்த அலங்காரத்தை அவ்வளோ அழகாக தத்ரூபமாக நம்மளுக்கு பஞ்சலோகத்தில் கொடுத்துருக்காங்க அந்த சிவலிங்கம் மேலே இருக்கக்கூடிய அலங்காரம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே சுவாமிக்கு என்ன அலங்காரம் நடந்து நடக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த நாகாபரணம் வந்து கலட்டி மாட்டக்கூடிய மாதிரி இருக்குது அழகாக கலட்டி மாட்ட மாட்டுற மாதிரி இந்த நாகாபரணத்தை கொடுத்துருக்காங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு இன்ச்சு உயரம் வருது ஏழு டு எட்டு இன்ச்சு இதோட உயரம் வருது இவருக்கு பேராக உண்ணாமுலை அம்மனுமே நம்மளுக்கு இன்னைக்கு இங்கே இருக்காங்க உண்ணாமுலை அம்மனும் அங்கே நம்ம எந்த அலங்காரத்தில் பார்க்குறோமோ அதே மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாட்சியுமே அங்கே இருக்கிற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இந்த அண்ணாமலையார் ஒண்ணாமலையம்மன் கோவில் வாசல்லே பார்த்தோன்னா வெளியிலேயே வந்து நம்மளுக்கு பெரு பெருசாக பிரம்மாண்டமாக திருவாட்சி மாதிரி அதுலேயே விளக்கு அட்டாச் பண்ணி பா வச்சுருப்பாங்க நீங்கள் மேல் திருவண்ணாமலை போனீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே கவனமாக கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு பொருளுமே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ரசிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும் கோவிலுக்கு போய் சாமி மட்டும் கும்பிடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றையும் நம்ம தரிசிக்கணும் நம்ம ரசிக்க தான் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதனால் நம்ம போகும்போது அதெல்லாம் கவனமாக பார்த்து ரசிப்போம் அது மாதிரி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வந்து நிறைய பேர் ஆசையாக கேட்குறாங்க அதாவது அம்பாவில் வந்து பைரவர் ப மடியில் வந்து அம்பாள் உட்கார்ந்து மாதிரி இதுவுமே சிவபெருமான் தான் அப்படின்ட்டு பைரவரும் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வ வளங்களை நம்மளுக்கு ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பைரவர் அதனால தான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்றாங்க அம்பாளோட காட்சி தர்றார் அது மாதிரி சிவலிங்கம் நந்தி இதை விட பெரிய சிவலிங்கமும் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட பஞ்சலோகத்துல இருக்கு இ அந்த சிவலிங்கத்துக்கு ஏத்தாப்புல நந்தியம் பெருமானும் நம்மளுக்கு இன்றைக்கி இங்கே இருக்காங்க இந்த லிங்கம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை இன்ச்சில் இருந்து அஞ்சு இன்ச் உள்ள லிங்கம் அது மாதிரி அதுக்கு அடுத்த சைஸில் இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட பஞ்சலோகத்தில் ரொம்ப குட்டியில் கூட இருக்குது அப்படின்னுட்டு இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறத மட்டுமே நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மகாமேரு மேரு வந்து அம்பாளோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீசக்கரத்தோட ஃபிசிக்கல் அதாவது ஒரு உருவம் அப்படின்னா ஸ்ரீசக்கரம் வந்து டிராயிங் மாதிரி ஒரு வரைபடம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உருவமாக கொடுக்கறது அப்படின்றது தான் மகாமேரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகாமேரு தான் பஞ்சலோகத்தில் அவ்வளோ ஹெவியாக அழகாக முறைப்படி ஆகம விதிப்படி செய்யப்பட்டது தான் பார்க்குறோம் அதை மாதிரி ஆதிசங்கரர் ஆதிசங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் வந்து அவ்வளோ அழகாக பஞ்சலோகத்தில் தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க இது நாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் அது மாதிரி மகா பெரியவா மகா பெரியவா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சில் நம்மளுக்கு காட்சி தர்றாரு அது மாதிரி இன்னுமே ஸ்பெஷலானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சலோகத்தில் அம்மன் விளக்கு அதை நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவில் காட்டியிருக்கோம் ஆனால் இப்போது ஒரு கஸ்டமர் கேட்டுக்கிட்டாங்க குதிரையோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க குதிரையோட எனக்கு பஞ்சலோகத்தில் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவ்வளோ அழகாக செஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து இந்த விளக்கு வந்து வடிவமைச்சு அழகாக வந்திருக்கு இந்த குதிரையை நம்மளால் கலட்டிக்கவும் முடியும் மாட்டவும் முடியும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த திருவாச்சி தனியாக எடுக்க முடியும் அது மாதிரி இந்த அம்மனை தனியாக எடுத்துக்கலாம் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா இதை தனியாக எடுத்து ஒரு பீடத்தில் வச்சு கூட நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியும் அம்பால் தனியாக எடுக்க முடியும் திருவாச்சி தனியாக கலட்ட முடியும் இந்த குதிரையுமே நம்ம கலட்டி க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது நிறைய பேர் இப்போ வந்து ராஜா அலங்காரம் முருகர் வந்து கேட்குறாங்க ராஜா அலங்காரம் முருகன் வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு உயரத்தில் ரொம்பவே அழகாக இப்போ இங்கே இருக்கார் அது மாதிரி சுப்பிரமணியர் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சொல்லுவாங்க இல்லையா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்றது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை தான் வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவாங்க அவர் அதே மாதிரி திருவாட்சியோடு இருக்கக்கூடிய ராஜா அலங்கார முருகர் அவருமே வந்து திருவாட்சியோடு அவ்வளோ அழகாக நம்மளுக்கு காட்சி தர்றாரு இந்த முருகர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கோல் சொல்லுவாங்க செங்கோல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கிளியோடு இருக்கக்கூடிய அந்த ராஜ அலங்காரத்துக்கான கோலும் வேளுமே வந்து கொடுக்குறோம் ஒரு வேளுமே வந்து இதுக்கு வரும் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விக்கிரகத்தோடய உயரம் வந்து ஏழு இன்ச்சு உயரம் வருது அது மாதிரி பெரிய முருகர் பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகர் அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் அதாவது பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் இவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கையில் சிவலிங்கம் வச்சுருப்பார் அவங்க அப்பாவையே வச்சு அழகா பூஜைக்காக வச்சுருப்பார் அதுதான் கற்பக விநாயகரோட ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருமே வந்து நம்மளுக்கு இப்போது ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்தில் அழகாக நம்ம கடையில் பெய்யிருக்காரு அது மாதிரி நிறையா பேருக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய பூர்ண புஷ்களா சமையதாக ஐயனாரை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க நம்ம ஆல்ரெடி நிறையா பேருக்கு கொடுத்துருக்கோம் நம்ம விளக்கு கடையிலேருந்து நிறையா பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் இப்போ புதுசாக இந்த பூர்ண புஷ்கலா சமையதாக ஐயனார் வந்து வந்திருக்காரு அவர் யார் வீட்டுக்காக போகணும் அப்படின்றத அவரையே முடிவு பண்ணுவார் அவரையும் நீங்கள் வந்து அழகாக ரசித்து பார்க்கலாம் தன்னுடைய மனைவிகள் துணைவிகள் ச துணைவியர் சபேதவ அழகாக உட்காந்து நம்மளுக்கு காட்சி தர்றாரு ஒரு பக்கம் பூர்ணா ஒரு பக்கம் வந்து புஷ்கலா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் ரெண்டு பக்கமும் நடுவில் ஐயனார் கம்பீரமாக ஒரு காலை மேலே தூக்கி வச்சு அது மேலே கையும் வச்சு அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு பின்னாடி திருவாச்சி இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அழகாக நம்ம வீட்டு பூஜாரையில் வச்சு நம்ம பூஜை பண்ண முடியும் நாம் இன்றைக்கி பார்த்த பஞ்சலோக விக்கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் செக் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இதை வந்து நான் நேரடியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா நேரடியாக வந்து கடையில் இதை பார்த்தே வாங்கிக்கலாம் அல்லது எங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டோ நீங்கள் இதோட விலை விவரம் எல்லாமே கேட்டுக்கலாம் விலை விபரம் நம்ம எப்போதுமே வீடியோவில் சொல்கிறது இல்லை ஏன்னா பிராஸோட விலையும் சரி அதை செய்யக்கூடிய கூலியும் சரி இந்த ஒரு வருட காலம் கடந்த ஒரு வருட காலத்தில் நிலையே இல்லை விலை வந்து கூடிக்கிட்டே போகுது போன வாரம் கூட ஒவ்வொரு போன வாரம் கூட வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரூபா மெட்டலுக்கு விலை கூடியிருக்கு அப்படின்றாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகும்போது எங்களால் விலை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் விலை சொல்கிறது இல்லை அதனால தான் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு உபயோகமான புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்